தூக்கம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இப்போ நம்ம சாப்பிட்றோம், வேலை செய்கிறோம், தூங்குறோம். தூக்கத்துக்கு யாராவது முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னா இல்லை. நான் உட்பட நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், நம்மளால முடிய மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் அதை நான் ட்ரை பண்ணி நான் அதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். இருந்தாலும் ஆரம்ப காலங்களில் மிக அதிகமாக நான் தூக்கத்தால் பாதிக்கப்பட்டேன். தூக்கம் இல்லாமல் என்ன காரணம்? வேலை பளு. இப்போ நான் கிட்டத்தட்ட இன்னைக்கு 50 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் ட்ராவல் ஆகி போய் சேர்ந்து குளிச்சுட்டு படுக்கிறதுக்கே எனக்கு வந்து நைட்டு 12 மணி ஆயிடுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னையிலேருந்து கிளம்புறேன், திருச்சிக்கு போகணும்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக ஒரு 5 மணி நேரத்துக்கு போன நினைப்போம், டிராஃபிக் 6 மணி நேரம் மற்ற விஷயங்கள் போகும்போது லேட் ஆகிடுது. அப்போது வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஷூட்டிங் இருக்கீங்க, ஒரு 8 மணிக்கு முடிஞ்சிட்டு உள்ளே வருவீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா 11-12 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் போய் நம்ம படுக்கும்போது 1 மணி 1.5 மணி நைட் டியூட்டி பார்க்குறவங்க எல்லாமே குடும்பத்தினுடைய அந்த நலன் கருதி, தன்னுடைய கணவன் நல்லா இருக்கணும், இல்லை மனைவி நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக ஓடி சுமைகளை சுமந்து கொண்டு தூக்கத்தை நம்ம இழந்துக்கிறோம். தூக்கத்தை இழக்கும்பொழுது ஆரோக்கியத்தை இழந்துடுறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, நான் உட்பட பண்ணுற தப்பு என்னென்னா, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எதுக்கு ஓடனே தெரியாமல் ஓடி ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, உடம்புல இருக்கிற ஆரோக்கியத்தை இழந்து 35-40 வரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் அதுக்கப்புறமேட்டு வந்து உடம்புக்காக செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. உண்டா இல்லையா? அது வேண்டாம் நான் சொல்றேன். அது ஆரம்ப காலத்திலிருந்தே தூக்கத்தை முறைப்படுத்தி கொண்டோம் என்றால் எல்லா வியாதி குணமாகும். சரி, என்னென்ன வியாதி குணமாகும்? சர்க்கரை, பிபி, தைராய்டு, மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, நரம்பு தளர்ச்சி, கண் பார்வை கோளாறுகள், முடிக்கொட்டுதல்கள், பருக்கள் வர்றது, தோல் வியாதிகள், எல்லாமே இந்த தூக்கம் சரியாயிடுச்சா சரியாயிரும். சொல்கிறாங்க இல்லையா, தியானம் அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம்னா, நல்ல ஆயுதம். என்ன அப்படின்னா, நம்ம நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து வந்து தூக்கம், அருமருந்து. அப்போ இவ்வளோ வியாதி குணமாகுது, அப்போ ஏன் தூங்க மாட்டேங்கிறோம்? இவ்வளோ வியாதி குணமாகுதுன்னு தெரியுதில்ல, ஆனால் தூங்க மாட்டேங்கிறோமே. சரி, தியானம்ங்கிறது என்னென்னா, உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு தியானம் எதுனா தூக்கம்தான். தூங்கும்போது உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தூங்கும்போது நமது உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்புகளும் புத்துணர்ச்சி பெறுகிறது. எப்படின்னா, கழிவுகளை நீக்குகிறது. நீங்கள் தூங்கும்போது தான் செரிமானம் சரியாக வந்து நடந்துட்டுருக்குது. மலம் வெளியில் போகும், யூரின் வெளியில் போகும். உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் நீங்கும். மென்சஸ் ப்ராப்ளத்துக்கு 28 நாளைக்கு ஒரு முறை ஆகக்கூடிய மென்சஸ் ப்ராப்ளம், மென்சஸ் ப்ராப்ளம் கிடையாது, மென்சஸ்னு நல்ல விஷயம். அதை சரி செய்வதற்கு அந்த ஒவ்வொரு தூக்கமும் தான் மிக முக்கியம். அந்த தூக்கம் அப்படிங்கிறது ஏன்னா, இரவு நேர தூக்கத்தில் நமக்கு நிலவுடைய அந்த சக்தி நமக்குள்ளே இறங்கும். நிலவுடையது அந்த நிலவு தான் அந்த பெண்களுக்குரிய கர்ப்பப்பை சரி பண்ணும். அப்போ இரவெல்லாம் யார் எந்த பெண் சரியாக தூங்கலையோ அவங்களுக்கு கர்ப்பப்பை பலவீனம் வந்துடும். நீங்கள் எங்கே நீங்கள் போனாலுமே சுற்றி இங்கே தான் வரும் தூக்கம்ங்கிறது, அவ்வளோ அற்புதம். அப்போது ஒழுங்காக தூங்கல் அப்படின்னா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மோஷன் போகாது. இல்லை மோஷன் போகும், பாதி போகும், பாதி போகாது. யூரின் பாதி போகும், யூரின் பாதி போகாது. வயிறு எரிச்சல் இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் பசி நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அது எரிச்சல். எரிச்சல் வேற, பசி வேற. எரிச்சல் இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயங்காலம் வரைக்குமே அப்படியே சோர்வாகவே இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு வேலை நடக்க செய்யாது. நைட்டு தூங்கலை, ஒரு வேலை அடுத்த நாள் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா ஒன்றா சோர்ந்துருவாங்க, இல்லை கோபம் வந்துடும். ரெண்டு விஷயம் நடக்கும். மயக்கம் வரும். இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த தூக்கம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு காரணமாக, தூக்கம் இல்லாதது காரணமாக. இன்றைக்கு நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, கை நடுக்கம், கால் நடுக்கம், ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைகள், ஃபிட்ஸ் வருது இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, தூக்கம் தான். தூக்கத்துக்கான மருந்து தான் கொடுக்குறாங்க. அந்த குழந்தையை தூங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தையை தூங்க வைக்கும்போது நரம்பு மண்டலம் சரியாகுது. அப்போது தூங்காத போது நரம்பு மண்டலம் வேலை செய்யலை. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும். நிறைய பேர் பார்க்கின்சன் சொல்லி கை நடுக்கிட்டு வராங்க, அவர்களுக்கும் இதே பாதிப்பு தான். அப்ப என்ன அப்படின்னா, தூக்கம்ங்கிறது மிக 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 அவசியமான ஒன்று. இன்னும் சொல்ல போனா, யார் ஒருத்தர் நல்லா தூங்குறாங்களோ, தூங்குறாங்க நைட்ல தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கிறாங்களோ, அவங்களுக்கு பண வரவு மிக அதிகமாக இருக்கும். நான் சொல்லிட்டு இருக்கேன், பணம் அப்படிங்கிறது அவங்க செரிமானம் முழுமையாக சரியாகி வயிற்று பகுதி நல்லபடியாக இயங்கும் பொழுது பணம் ஈர்க்க ஆரம்பிக்கும்.
ஒரு மனிதன் தூங்கினாலே நரம்பு தளர்ச்சி கிடையாது, ஆண்மை குறைவு கிடையாது. இன்னைக்கு குழந்தையின்மை காரணமே தூக்கம் தான். இன்னைக்கு ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் ஏன் குழந்தை இருக்க மாட்டேது அப்படின்னா, விடி 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 வேலை செய்யறாங்க, பணத்துக்காக வேலை செய்யறாங்க, குழந்தை அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படிங்கறது நம்ம வந்து எல்லாத்தையுமே இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும் நாம. அதனால இரவு தூக்கம் அப்படிங்கிறது குழந்தையின்மைக்கே நமக்கு வந்து வழிவகுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.